கால் வந்தப்போ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு ஆக்ட் இன் ஜவஹர் சார் மூவி. ஸோ அவர் ஆல்ரெடி நிறையா ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு, எவ்ரி திங் இஸ் தனுஷ் மூவி. ஸோ வெரி மச் எக்ஸைட்டட் டு டூ தட் மூவி. அண்ட் இந்த மூவி வந்து இட்ஸ் மலையாளம் ரீமேக், தட்டத்தின் மறைத்து. ஸோ அதில் இந்த ரோல் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ரொம்ப ரியாக்ஷன் நிறையா கொடுக்குற ஒரு ரோல். ஸோ ஜிவி பிரகாஷ் சார் இஸ் அ மியூசிக் டைரக்டர். ஸோ சாங்ஸ் எல்லாமே அமேசிங்லி வெல். அண்ட் வால்டர் ஹேஸ் டன் அ ஹீரோ ரோல் அண்ட் இஸ் அ நியூ அப்கமிங் ஹேண்ட்ஸம் ஹீரோ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் இஷா தல்வார்க்கு சிஸ்டராக பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஆல்ரெடி மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க, ஷி ஹாஸ் டன் அமேசிங்லி வெல். ஸோ ஸோ ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ப்ரொடியூசர் கிட்ட தான் சொல்லணும். இதை வந்து ரைட்ஸ் வாங்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஜவஹர் சார் கிட்ட கேட்டதுக்கப்புறம் ஜவஹர் சார் வந்துட்டு மலையாள வெர்ஷனை விட தமிழில் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணி, ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஜிவி சார் தான் மெயின் ரோல் இதில். அவரோட மியூசிக் வந்துட்டு என்ன நாலேஜ் இருக்குமோ அதே நாலேஜ் கேச்ச மாதிரி தான் எடிட்டிங் இருக்கும். ஸ்கிரிப்ட் விட்டு வெளியே எதுக்கும் போகாது. ஸோ சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயினாக சொல்லணும்னா வால்டர் தான். நிவின் பாலியோட ஒரு சேலஞ்சாக எடுத்து அவரோட கேரக்டர் வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராட்ஸ், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் வந்து டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும், சங்கிலி முருகன் சார், மாலன் சார், எல்லாருக்கும் சொல்லி ஆகணும் என்னை கூப்பிட்டு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. மலையாளத்தில் ஒரு சீனியர் அல்தாஃப்னு ஒரு கேரக்டர் வரும், அதை நான் தமிழில் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த கேரக்டருக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீடமும், நீ பண்ணு நல்லா இல்லை நான் எடுத்து பார்த்துப்பாரு அப்படின்ட்டு தைரியம் கொடுத்த டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. அதை தவிர டைரக்ஷன் டீம், ஜீவன் சார், பாலபாரதி, முகிலன், லோகேஷ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் நண்பன் அர்ஜுனனுக்கும் பெரிய தேங்க்ஸு, ஏன்னா நல்லா இருந்தால் நல்லா இருந்துன்னுவான், நல்லா இல்லைன்னா மச்சி அதோட சூப்பராக இருந்தது அப்படின்னுவான். ஸோ அர்ஜுனனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வால்டர், ஆல் தி பெஸ்ட். ஸ்க்ரீனில் பயங்கரமாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. ஈஷா, இஃப் ஐ சே யூ லுக் ரியலி குட் நைஸ் ஆன் ஸ்க்ரீன் தென் காசிப் காலம்ஸ் ஆல்சோ ஸ்டார்ட் டாக்கிங். ஸோ யூ லுக் எக்ஸலண்ட் ஆன் ஸ்க்ரீன். தேங்க்யூ ஸோ மச். படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ. எனக்கு ஃபஸ்ட்டு ஜவஹர் சார் வந்து ஆஃபீஸ் வர சொன்னாங்க. சரி அடுத்து தனுஷ் வச்சு தான் பண்ண பண்ணுறாரு. அவர் தனுஷ் படத்தை நடிக்க போகிறேன்னா ரொம்ப கனவோடு போனேன். அப்போது டைரக்டரும் ஒரு கோ டைரக்டரும் பேசிகிட்டு இருந்தாங்க, இது ஒரு புது நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கிறேன், யார் சார் ஹீரோ அப்படின்னு. உங்கள் கூட பகலில் பேசினதில் அவர் தான் ஹீரோன்னு பார்த்தா வால்டர் தான் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணுங்கள் அப்படி அப்படின்னாங்க. சரி ஓகே சார்னு. வால்டருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த படத்தில் அவங்க காஸ்டியூமோட என் காஸ்டியூம் தான் பட்ஜெட் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ரிச்சாக காமிக்கணும்ட்டு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்தில் ஒரு சின்ன கடையில் வாங்கிட்டு இருந்தார். சரி எனக்கு தான் வாங்குறாரு போல், என்ன ப்ரோ உங்களுக்கு நான் பிராண்டட் தான் ப்ரோ, இதெல்லாம் எனக்கு ப்ரோ அப்படின்னு எனக்கு பயங்கரமாக காஸ்டியூம்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். I've done the film before and I wasn't sure if I wanted to do a remake, but when I spoke to Mitran sir, you know, I just got the feeling that I should do the film again, and I quite enjoyed working on the film. It's Walter's first film, so it was pretty exciting, and we had a good time working on the film, and he's very confident, and I didn't think, like, you know, he was a newcomer in the film. So I had a good time working on the film, and thank you. I hope you liked the film and you enjoyed the film. Thank you. Ellarkum vanakkam. இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்னாங்க நிவின் பாலி, துல்கர் அப்படின்னு, அரவிந்த் சாமி அப்படின்னா, அவங்களும் ரொம்ப பெரிய ஆள், அந்தளவுக்கு வருவானு எனக்கு தெரில. பட் படத்தில் ஏதோ பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லா சாங்ஸ் பார்த்தீங்க, ட்ரெய்லர் பார்த்தீங்க, டீசர் பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும்னு அப்படிங்கிறத நம்புகிறேன். தென் ஐ வெண்ட் அப்ரோச் வினித் சார். வினித் சார் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு அவருக்கும் பெருசாக அறிமுகம் கிடையாது, அல்ஃபோன்ஸ் மூலியமாக தான், அல்ஃபோன்ஸ் புத்திரன் மூலியமாக தான் அவரை மீட் பண்ணேன். ஹீ பார்த்தோடனே ஹி செட் ஓகே வில் டூ இட் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி அவர் இந்த ரைட்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வினிஸ்தா. அடுத்ததான் நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறது வந்து தானு சார். தானு சார் வந்து எப்பயுமே எனக்கு சொல்லுவாங்க, நான் விஜய் கூட இவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் அமைச்சதில்லடா, உனக்கு தான் நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் அமைச்சிருக்கேன். ஒரு 2 இயர்ஸாக நிறையா, ஒரு 50 ஸ்கிரிப்ட்ஸ் கிட்டே அவர்கிட்ட நான் சார்கிட்ட கேட்டிருப்பேன். பட்
நான் போய் ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொன்னோடனே சார் எந்த விஷயமும் யோசிக்கல. த நெக்ஸ்ட் திங் இஸ் செட் வாஸ் ஓகே வில் டூ இட் அப்படிங்கிறது சொன்னேன் சார். அந்த நம்பிக்கைக்கு அந்த ஃபேத் என் மேலே வச்சுருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாமே இந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புள், அந்த படத்தை லவ் பண்ணவங்க தான் இந்த படத்துக்குள்ளே ஒவ்வொருத்தராக ஜாயின் ஆகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்ததான் வந்து இந்த படத்தில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறது வந்து ஜி பிரகாஷ் சார். இந்த படம் மலையாளத்தில் எப்படி ஒரு மியூசிக்கல் ஃபிலிமாக இருந்துச்சோ, ஒரு மியூசிக்கலாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்களோ அதோட வேல்யூ புரிஞ்சு ஜிவி சார் நாங்கள் ஒரு டைம் போகும்போதும் சார் டைரக்டர் சார் போகும்போதும் எப்படியாவது ஒரு டியூன் கொண்டு வருவார். அந்த டியூனை வந்து எல்லாரும் கேட்போம், யாருமே வந்து அந்த பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ என்ன சொல்ல மியூசிக்கலாக அவ்வளோ சென்சேஷனலாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். ஸோ சார் மியூசிக்கலாக அந்த படத்தை ட்ரீட் பண்ணதுக்கும் மியூசிக்கலாக எங்களுக்கு ஒரு ஹிட்டான ஆல்பம் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.